வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பொங்கல் போனஸ் எப்படி போகலாம் பார்க்குறோம். அதுக்கு இன்சியேட்டர் வாங்கின்னு போகிறேன். ஸோ ஃபைனான்ஸுடைய இன்சியேட்டர் வாங்கின்னு போகிறேன். இல்லை ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் தான் நம்ம வந்து பொங்கல் பஸ் போடணும். இதில் வந்து பேரோல் அதில் பே சர்வீஸ் இருக்கு, அதான் கிளிக் பண்ணுறோம். பே சர்வீஸ் அதை கிளிக் பண்ணுறோம். இதில் வந்துட்டு டியூ டிடக்ஷன் வழக்கமாக வந்து டியூ டிடக்ஷன் ஏற்றுறோம். நம்ம பார்க்க வீடியோ வந்து பொங்கல் போனஸ் இப்படி போகலாம் பார்க்குறோம். இதில் கிரெடிட் பேட்ச் எஃபெக்ட் டேட் என்ன பண்ணோம், நம்ம எந்த மாதம் போடுறோமோ அந்த மாதத்துடைய முதல் தேதி வைக்கணும். டிசம்பர் போடுறேன், நான் டிசம்பர் வச்சுருக்கேன். டிசம்பர் 1, 2022. ஜனவரி கூட ஜனவரி 1 தான் வைக்கணும். நீங்கள் வந்து ஜனவரி 1 வைங்க. நீங்கள் கிரியேட் நியூ கொடுங்க, புதுசாக பதில் நியூ கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எம்ப்ளாயி சூஸ் பண்ணுங்கள், எம்ப்ளாயே சூஸ் பண்ணிங்க. ஆட் ரோ மறக்காமல் ஆட் ரோ கொடுங்க. எம்ப்ளாயி நம்பர் நம்ம நம்பரை டைப் பண்ணணும். டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு இங்கே எம்ப்ளாய் ஃபஸ்ட்டு எம்ப்ளாய் வந்து இஎம்பி மட்டும் ஐப் அடிங்க. இஎம்பி போனஸ் இதில் அமௌண்ட்டு போனோம். நீங்கள் அவருக்கு என்ன அமௌண்ட்டு, ஸோ 3000 தான் அது பொதுவாக இருக்கும், 3000 போடுங்க. சில பேர் கம்மியாகவும் வரும், அதை நீங்கள் பார்த்து போடுங்க. அமௌண்ட் நீங்கள் தான் போடணும், அமௌண்ட்டு வந்து நீங்கள் தான் போடணும். 3000 ஒரு எம்ப்ளாய்க்கு நான் பண்ணியிருக்கேன். இன்னொரு எம்ப்ளாய் இருக்கார், இவர் லேப் அசிஸ்டன்ட், அடுத்து போகிற ஜேஏக்கு போடுறேன். அது என்ன பண்ணோம், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணோம், இதில் டோட்டல் எல்லாருக்குமே போடலாம். இதில் நீங்கள் எல்லாருக்கும் ஒன்றா போட்டுடலாம். இது எல்லா எம்ப்ளாய்க்கும் போடலாம், உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா எம்ப்ளாய்க்கும் போட்டுடலாம். ஆனால் பில் ஆட் பண்ணும்போது மட்டும் அட்வைஸாக பண்ணுங்கள், அதுதான் நல்லது. இஎம்பி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். என் பேர் வருது புரியா. ஸோ அதனால் வந்து இது மாதிரி நம்ம பண்ணணும். இங்கே காப்பி பை டியூ அது மாற்றிங்க, காப்பி மை டியூ மாற்றிங்க. மாற்றிட்டு என்ன பண்ணுறோம், இங்கே காப்பி பண்ணுங்கள். அப்போ இந்த போனஸ் மட்டும் வரும், இந்த போனஸ் நம்ம மீண்டும் வரவாக்கலாம். எம்ப்ளாயி ஐடி மீண்டும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி ஐடி மீண்டும் நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி ஐடி டைப் பண்ணிக்கிட்டு இங்கே அமௌண்ட் போடுங்க. அமௌண்ட் நாம் தான் போடணும். ஸோ நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் எல்லாருக்கும் போடலாம், அதில் எல்லாருக்கும் ஒரு 10 பேர் 20 பேர் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ராசஸில் மட்டும் பில்குல் பே வயசாக நீங்கள் பிடிச்சது நல்லது, ப்ராசஸில் மட்டும். அதே மாதிரி தான் பில் என்ன பண்ணுறோம், பில் வயசாக போடணும். நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம், 3000 போடுறோம். நெக்ஸ்ட் எங்கள் ஆஃபீஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர் போகிறோம். நீங்கள் எவ்வளோ பேர்னா போகலாம், ஒரு 10 பேர் கொடுக்கலாம். மறக்காமல் இந்த காமன் அந்த அப்ளோ குரூப் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணுங்கள். போனஸ் தான் வரும், எம்ப்ளாயி போனஸ் தான் நம்ம பொங்கல் போனஸ் சொல்கிறோம். சப்மிட். எங்கே போகணுன்னா நோட்டிஃபிகேஷன் போகணும், நோட்டிஃபிகேஷனில் வந்துருக்கோம். பாருங்கள் எங்கே இருக்குன்னா, இந்த பாருங்கள் ஓம் போகிறீங்க, வெரிஃபைட் லெவல் இது என்னது, ஹெச்ஆர் போங்க. நம்ம பயசெல்லாம் போட்டு ஹெச்ஆர்லாம் வரும் நமக்கு. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிக்வஸ்ட் ஃபார் பேட்ச் அது வந்து பாருங்கள்.
இங்கே நான் போட்டது இங்கே வரும். இதை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள், அப்ரூவ் பண்ணோம். ஸோ மூணு லெவல் இதை நான் பண்ணி முடிச்சிடணும். பண்ணி முடிச்சுட்டு அப்ரூவலாம் வந்து ஃபோனில் பண்ணிடுறேன். அடுத்து என்ன பண்ணும் பாருங்கள், ஸோ வெரிஃபை பண்ணுறேன், அப்ரூவ் பண்ணுறேன். அப்ரூவ் பண்ணிவிட்டு மீண்டும் என்ன பண்ணும், ஃபைனான்ஸ் தான் போகணும். நம்ம ஃபைனான்ஸ் போகிறோம், ஃபைனான்ஸ் கிளிக் பண்ணுறேன். நம்ம வந்து ஆக்சுவலாக மூணு லெவல் பண்ணிட்டோம், வெரிஃபை அப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபைனான்ஸ் கிளிக் பண்ணுறேன். இங்கே என்ன ஆகணும், நம்ம ப்ராசஸில் போயிட்டு இங்கே பேரோல் போகிறோம். மினிமம் வந்து சர்வீஸ் போனோம், இப்போ நம்ம வந்து பேரோல் கிளிக் பண்ணுறேன். பேரோல் மினிமம் வந்து பே சர்வீஸ் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த பில் குரூப்பை சூஸ் பண்ணோம். அந்த பில் குரூப் வந்து சூஸ் பண்ணுறோம். அந்த பில் குரூப்பில் இருக்கிற எம்ப்ளாய், இந்த எம்ப்ளாய் குரூப்பை சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறோம். யாருக்கு நம்ம போனஸ் போட்டோமோ அந்த எம்ப்ளாயை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ளிமெண்ட்ரி பண்ணுறோம். இங்கே வந்துருக்கோம், வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எலமெண்ட்டில் வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பாரு, போனஸ் வந்துருக்கு, ஆ வந்துருக்கு, போனஸ் வந்திருக்கு. அது மாதிரி வரும், நேம் பார்த்தா பாருங்கள், போனஸ் வந்து நேம் இருக்கும். அமௌண்ட் ஜீரோ தான் இருக்கும், அமௌண்ட்டு ஜீரோ தான் இருக்கும், பரவாயில்ல. யாருக்கு போனஸ் போட்டுமோ அந்த எம்ப்ளாயுடைய டிக் பாக்ஸ் டிக் பண்ணிங்க, இதை டிக் பண்ணிங்க பண்ணியாச்சு. ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி ரன் தரும், ப்ராசஸ் சப்ளிமெண்ட்ரி ரன் தரும். இதில் பொங்கல் போனஸ் சூஸ் பண்ணுறோம். இங்கே இருக்கு பாருங்கள், பொங்கல் போனஸ் அப்படி சூஸ் பண்ணுறோம். சப்மிட் பண்ணுறோம். ஓகே, காண்டாக்ட் வந்து ஓகே தரீங்க, கம்ப்ளீட் ஆகணும். இது வந்து கம்ப்ளீட் ஆகிற வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க வந்து ரிசல்ட், ரிசல்ட் கிளிக் பண்ணுறோம். இதில் இந்த கரண்ட் பேரோவில் ப்ரீவியஸை மாற்றிங்க, ப்ரீவியஸை மாற்றிங்க. இங்கே பீரியட் நேம் வந்து டிசம்பர், ஏதோ 2022 வராது, 2021 தான் வரும். அது எப்படி பண்ண பார்த்துங்க, 2021 வந்து கிளிக் பண்ணிங்க. அந்த 2021 அந்த ஒன்று மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு நான் ரெண்டு போட்டுறேன், டேப் போடுறேன், ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து ரெண்டு இப்போ ஏற்றுக்குச்சு. அதே மாதிரி சூஸ் பண்ணுறேன், இங்கே பொங்கல் போனஸ் போடுறேன். செக் பண்ணி பார்த்து பார்க்கறதுக்கு தான் இது. நீங்கள் டைரெக்டாகவும் ஜென்ரேட் பண்ணலாம், பில்லே ஜென்ரேட் பண்ணலாம். டெம்பரரி போஸ்ட் நம்ம பில் குரூப் சூஸ் பண்ணுறோம், சர்ச் பண்ணுறோம். இங்கே பில் குரூப் எடுத்து சர்ச் பண்ணால் நம்ம நேம்லாம் வந்து யாருக்கெல்லாம் போட்டோமோ அவங்க இதெல்லாம் நேம் காமிக்கும். அடுத்து நம்ம போடுறது வந்து ஜென்ரேட் பில் போகிறோம், ஜென்ரேட் பில் போயிடும். இங்கே வந்து நம்ம இந்த பேரோல் மாற்றிக்கிறோம். இங்கே இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் கொடுத்துறோம், ப்ரீவியஸ் கொடுத்துட்றோம். ப்ரீவியஸ் கொடுத்த பிறகு டிசம்பர் 2022 நான் சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே பில் டைப் வந்து பொங்கல் மாஸ் போடுறோம், எல்லாம் போட்டு சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணால் நமக்கு நேம் வரும், யாருக்கெல்லாம் போட்டோமோ அவங்களுக்கு நேம் வரும். டிக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கிறீங்க, ரெண்டு பேர் டிக் பண்ணிக்கிறீங்க, ஜென்ரல் பில் தரீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இங்கே மட்டும் வந்து ப்ரீவியஸும் தரணும், அப்போ தான் வந்து நமக்கு நேம் காமிக்கும். வழக்கமாக நமக்கு பில் நம்பர் இங்கே வந்துடும். இது நம்ம எஸ் கொடுக்குறோம், எஸ் கொடுத்து மாதிரி ரிக்வஸ்ட் ஆகிடும். வந்த பிறகு நம்ம என்ன பண்ணோம், அந்த பில் நம்பர் குறிச்சிக்கிட்டு வந்துச்சு பாருங்கள். இதை வந்து கம்ப்ளீட் வந்த பிறகு நம்ம